அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வத்தின் இணைய கலைவணியில் இருக்குது. அக்டோபர் மாதம் 26 சரியாக இன்றைக்கு காலை 5 ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த பின்னர் ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். சிட்டாங் புயல் முழுவதுமாக பங்களாதேஷை கரையை கடந்து செயலிழந்து விட்டது. தற்போதைய வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழை இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இன்னும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு இன்றைக்கு தேதி 26, 27, 28 இன்னும் 2 தான் காலாவகாசம் இருக்கிறது. நாளை அல்லது நாளை 28 தேதியே முழுவதுமாக காற்று கிழக்கு திசை காற்றாக திசை மாறிவிடும். இன்றைக்கு பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், நேற்று ஆங்காங்கே அங்கே மாலை இரவு நேரங்களில் சிற்றாங்க புயல் சேர்ந்த பிறகு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை தென் மாவட்டங்களிலும், இன்னும் வட மாவட்டங்களிலும் மிதமான மழை ஓரிரு இடங்களை பற்றி இருக்கும். இன்றைய பொறுத்தவரையில் இரவு நள்ளிரவு நேரங்களில் விளாத்திக்குளம் சிவகங்கை மாவட்டத்துடைய தெற்கு, விருதுநகர் மாவட்டத்துடைய தெற்கு, தென்கிழக்கு, தூத்துக்குடி மாவட்டத்துடைய தெற்கு கடலோரம், தூத்துக்குடியோட மாநகர் பகுதி, கன்னியாகுமரியோட தெற்கு கடலோரம், திருநெல்வேலி மாவட்டத்துடைய தெற்கு கடலோரம், கூடங்குளம், ராதாபுரம், திசையான்விலை இந்த பகுதியில் இன்றைக்கி நல்ல இடியுடன் கூடிய மழை இருக்கும். இதில் தென் மாவட்டங்களில் பெரிய பரவலாக இன்றைக்கு ஆங்காங்கே அங்கே ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும். நாளை பொறுத்தவரையில் தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை முதல் கனமழையும் நாளை 27 பதிவாகும். 28 முதல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, புதுவை, காரைக்கால் மற்றும் பாண்டிச்சேரி எல்லாம் தான். ஆனால் கேட்பாங்க என்னென்ன கமெண்டில் வந்து, சார் என்ன பாண்டிச்சேரி சொல்கிறீங்க, புதுவை சொல்ல மாட்டேங்கிறேன், அவங்க ஊர் தான் நான் சொல்லிக்கிட்டிருக்கேன், அவங்களுக்கே தெரியாது. நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இதில் வந்து கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரை இடைப்பட்ட பகுதிகளில் 28 தேதிகளில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இது அநேக இடங்களிலும் பதிவாகாது, ஆங்கங்கே அங்கங்கே பதிவானாலும் பரவலாக பதிவாகும். 29 சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட சென்னை, திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரையிலும் இடியுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழையும், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரையிலும், ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, தேனி, தென்காசி, திண்டுக்கல் மற்றும் இதில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சில இடங்களில் சற்று அதிக கனமழை வரையிலும் பதிவாகும். தென் மாவட்டங்களில் 28, 29 29 தென் மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைய தினமும் வடகிழக்கு பருவமழை துவங்கிவிடும். பரவலாகவே கனமழை பெய்யும். பரவலாக அன்றைய தினம் அடைமழை மாதிரி எல்லா மாவட்டங்களையும் பெய்யும். அதில் குறிப்பாக இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, சில தனியார் வானிலை ஆய்வாளர்கள் பேரை நான் குறிப்பிட விரும்பலை. என்னன்னாக்கா, இந்த வருஷம் வந்து வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களுக்கு இருக்கவே இருக்காது, சுத்தமாக மழை குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு வதந்தி பரவியது. இடையில வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நான் அன்னைக்கே சொன்னேன், காலம் பதில் சொல்லும், எங்களுடைய ஆய்வு முடிவுகள் தவறாது, நாங்கள் லானின ஆண்டுகளாக இருக்கிறது, திட்டமிட்டபடி மழைப்பொழிவு பதிவாகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ எம்ஜிஓ வந்து நம்ம பதிலிருந்து வேறு பகுதிக்கு போயிடுச்சு, தென்சீன கடலை நோக்கி, நாடுகளை நோக்கி போயிடுச்சு. அப்படி இருக்கிறதுனால எம்ஜிஓ இல்லாதனால புயல்களோ பெரிய அளவுக்கு தாழ்வு மண்டலங்களோ உருவாகாது. வலு குறைந்த தாழ்வு பகுதிகள், தாழ்வு நிலைகள், காற்று சுழற்சல் வந்தால் தமிழகம் வெள்ளத்தில் மிதக்கும், அந்த மாதிரியான நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் முதல் நிகழ்வாக வடகிழக்கு பருவமழையினால் முதல் அமைப்பாக வருகிறது ஒரு சுழற்சி. இதை நான் குறிப்பிட்டு நான் சில சேனல்ஸில் என்னால் சொல்ல முடியும், பேர் சொல்ல முடியும், தென் தமிழகம் பொய்த்து போகும், மழை இருக்காது. ஒருத்தர் வந்து எப்படின்னா, மழை இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேங்கிற, மழையும் பெய்யலாம், அதிகமாகவும் பெய்யலாம், பொய்த்தும் போகலாம். நீங்கள் இதுக்கு வானிலை இருக்கே கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து குறிப்பிட்டு ஒரு நம்பரை வந்து தாக்கி பேசலை. ஏன்னா இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் வெளியிட்டாக்க மக்கள் பயப்படுறாங்க. நிறைய குவஸ்டின்ஸ், என்ன சார் தென் மாவட்டங்களுக்கு ஒருத்தர் மழை இருக்காதுன்றாரு, நீங்கள் என்னென்ன மழை கொட்டுன்றீங்க அப்படின்னு. நீங்கள் பொறுமையாக அறிக்கையை கொடுக்கும்போது காத்திருந்து இவர் சொல்வது நடக்குதா என்பதை 28, 29 நீங்கள் பாருங்கள். நவம்பர் 8 வரையிலும் தென் மாவட்டங்களில் தொடர் கனமழை, மிக கனமழை இருக்கும். வட தமிழகத்தில் இருக்கும், 21 ஒரு நாள் இருக்கும், அதில் 20 சென்டிமீட்டர் கிட்டே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நான் அறிவிச்சிட்டேன். வடதமிழகத்தில் பெய்யாதுன்னு சொல்ல 29 ஒரு நாள் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டினியூவாக மிதமான மழை கனமழையாக பதிவாக கொண்டிருக்கும், இடையூறு கொடுக்காது, பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. 29 ஒரு நாள், அக்டோபர் 29 ஒரு நாள் மட்டும், அதற்கு பிறகு கண்டினியூவாக தென் மாவட்டங்கள் தான். தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாகப்பட்டினமும் கடுமையாக பாதிக்கும், தஞ்சை திருவாரூரும் கடுமையாக பாதிக்கும், பாண்டிச்சேரிக்கு கீழே இருக்கக்கூடிய
அநேக இடங்களிலும் கடுமையாக பாதிக்கக்கூடிய அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. அது கிட்டத்தட்ட நவம்பர் 10ஆம் தேதி வரையிலும் இந்த நிலை வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது தற்போதைய அமைப்பு என்பதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதுனும் சந்தேகங்கள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இணைந்திருக்காங்க வாட்ஸ்அப் நம்பரோடு இணைந்திருக்க, அப்பப்போ என்னென்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்காக நான் வந்து என்னை கேட்டு ரிப்ளை வரணும்னு காத்துக்காதீங்க. நல்ல மழை தமிழகம் முழுவதும் 23ஆம் தேதியிலேருந்து இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.